ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ட்ரெண்டிங் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவும் கூட. இது வந்து இலை அடைன்னு சொல்லுவாங்க, கேரளா சைடு இலை அடைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பச்சரிசி மாவில் நம்ம பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிங்க அம்மாங்க எல்லாமே செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம டைம் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணுறதில்ல. இது ஒரு பாரம்பரிய உணவுங்கிறதுனால இன்றைக்கி நம்ம வந்துட்டு இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு உங்களுக்கு எவ்வளோ ஆளுகளுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். அரை கிலோ எடுத்துட்டு அதை வந்து நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க. அதிலெல்லாம் ஏதாவது கொஞ்சம் தருதருன்னு இருக்கிறதெல்லாம் சளிச்சு எடுத்துட்டு நல்லா மாவாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு சுடு தண்ணியாக ஊற்றி பிணைஞ்சோம்னா நல்லா வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதை இப்போ பிணைய போகிறோம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு இனிப்பு ஸ்நாக்காக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாவில் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக இந்த மாவில் கொஞ்சம் இப்போ உப்பு போட்டுக்க போகிறோம் பிணையறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சுடு தண்ணி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். சுடு தண்ணி முன்னாடி காய வச்சுக்கோங்க. சூடாக வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மாவு பதத்தில் நம்ம வந்து என்ன சொல்கிறது, கொழக்கட்டை மாவு, அப்புறம் வந்துட்டு அந்த மாவு பதத்தில் சாமிக்கு மாவு இடித்து நம்ம செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மாவு பதத்தில் நல்லா பிணைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப லிக்விட் ஆகிடக்கூடாது. அப்புறம் நம்மளால் வந்து இலையில எடுத்து வச்சு அதை வந்துட்டு பரத்த முடியாது. அதனால் அந்த பதத்தில் அளவளவாக தண்ணி பார்த்து ஊற்றி பிணைஞ்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக பிணைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக பிணைஞ்சு முடிச்சிட்டோம். இந்த பதத்தில் தான் இருக்கும். நம்ம வந்து கொழக்கட்டைக்கு எப்படி பிடிச்சி வைக்கிறோமோ அந்த மாதிரி பதத்தில் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அதை இலையில் பரத்தி அந்த ஸ்டஃப்பு உள்ளே வச்சு ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்டஃப் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு மூடி தேங்காய், ஒரு ஃபுல் தேங்காய் வந்து சிரவி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ஒரு அரை கிலோ உருண்டை வெல்லம் எடுத்து அதையும் பொடிச்சு வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஏலக்காய், ஒரு துண்டு சுக்கு, அதை நல்லா வந்துட்டு பொடி பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். வந்து ஸ்டஃப் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இனி அடுத்தது வந்துட்டு நம்ம வாழையெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி பரத்துகிற அளவுக்கு, நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு பரத்துகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து ஸ்டவ்வில் கொஞ்சம் வச்சு வாட்டி எடுத்துக்கோங்க. இந்த இலையை கொஞ்சம் வாட்டிட்டீங்கன்னா தான் வந்து நீங்கள் வந்து அதை ரோல் பண்ணுறப்ப வந்து கிளியாமல் இருக்கும் இலை. அதுக்காக இதை வந்து லைட்டாக இலையை வந்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இலையெல்லாம் ஃபுல்லாக நம்ம வாட்டி எடுத்துட்டோம். அந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு வாட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை எடுத்துட்டு மிக்ஸி ரெடியாக இருக்குது, நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. இந்த இலையில வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு வச்சு நல்லா பரத்த போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து மாவு நல்லா ஒட்டாமல் நல்லா படர்ந்து வரும். அதுக்காக இப்போ மாவை எடுத்து உருண்டை பிடிச்சி பரத்திக்கோங்க. நல்லா சென்டரில் வச்சு நல்லா ரவுண்டாக பரத்திக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக பரத்திட்டு கொஞ்சோண்டு ஸ்டஃப் எடுத்து அதோட ஓரத்தில் வைக்க போகிறோம்.
கொஞ்சோண்டு ஸ்டஃப் எடுத்துட்டு ஓரத்தில் ரோல் பண்ணி வைக்க போகிறோம். இப்படி வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மடக்கிக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வைக்க முடியும். அதுக்காக நல்லா பரப்பிக்கணும். பரப்பி அது ஒரு மடக்கு மடக்கி இப்படி வச்சுட்டிங்கனாவே போதும். இப்படி வச்சு வச்சு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒன்றா ஆவியில் வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நான் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி போட்டு நல்லா சூடு பண்ணிட்டோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற எல்லா இலையோட இதை எடுத்து உள்ளே வைக்க போகிறோம். ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்படி ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுக்கணும். இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாம் அடுக்கியாச்சு. இனி வந்துட்டு இதை ஆவியில் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட இலையடை நல்லா ஆவியில் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒன்று வந்துட்டு உங்களுக்கு எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்மளோட இலையடை ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா குக் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு இலையிலேருந்து எடுத்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இப்படிதான் இருக்கும். உள்ள வந்துட்டு அந்த ஸ்டஃப் அப்படியே வெந்து இருக்கும். இலையில வேக வச்சதுனால நல்லா நமக்கு வந்துட்டு ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. இப்போ நம்ம இலையடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இதோட வந்துட்டு பிளாக் டீயும் நம்ம சர்வ் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்கு இந்த இலையடை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின கமெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பாரம்பரிய ஸ்நாக்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதுவும் ட்ரை பண்ணி போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.